வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நான் எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேரண்ட் அனுப்பிச்சிருக்கீங்க, குழந்தை காரணமே இல்லாமல் ரொம்ப அழுகுறான் அப்படின்றது. நீங்கள் ஏஜ் இமெயிலில் அனுப்பல, ஆனால் இது வந்து நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா குழந்தை வந்து அழுகும் போது என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல, இதுக்கு என்ன காரணம்னு நம்மளுக்கு புரியறதில்ல. ஒரு சில சமயம் பொறுமையாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஒரு சில சமயம் நிறைய பேரண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் வண்டியிலலாம் கூட்டிகிட்டு போகிறீங்க. இன்னொரு சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அவன் அழுகும் போது வேணுங்கிறது நாங்கள் கொடுத்து சமாதானப்படுத்திடுறோம் அப்படின்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரியானபடி புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கை குழந்தை வந்து தன்னோட க்ரையிங் பிஹேவியர், அழுகிறது எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அட்டென்ஷன் அவங்களோட தேவைகளுக்கு பக்கம் திருப்புறதுக்காக. ஸோ ஒரு குழந்தைக்கு பசி இருக்குது, இல்லை அவங்க படுத்திருக்கிற தொட்டில் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, இல்லை திடீர்னு ஒரு பயம் தன்னோட அம்மாவோட கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது அந்த குழந்தை வந்து வேறு வேறு மாதிரி அழுவ ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தை வந்து நம்மளோட நிறைய பாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து ஆசையாக அவங்க அம்மா வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் நிறைய டைம்ஸ் நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, குழந்தை அழுவும் போதெல்லாம் பசிக்காக தான் அழுவுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தாய்ப்பாலோ இல்லை வேறு ஃபுட்டோ நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, சைல்டுக்கு வந்து இமோஷனல் அவேர்னஸ் அப்படின்றது லேட்டர் ஆன் வராமல் போயிடும். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் அழுவும் போது நம்ம வந்து சாப்பாடு கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா, பெரியவங்களான உடனே பார்த்தீங்கன்னா அவன் கோவப்படுறான் பாரு, உடனே சாப்பாடு கூட அமைதியாயிடுவான்னு சொல்லி இமோஷனல் ஈட்டிங் அப்படின்ற ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் இதுதான் வந்து ரூட் காஸாக இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு குழந்தை வந்து அழுவும் போது இட் இஸ் அ கம்யூனிகேஷன். இப்போ எப்படின்னா, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, நான் திரும்ப அந்த கேள்வியை நான் வந்து கேட்க மாட்டேன், இல்லை அந்த நீட் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நான் தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டுட்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இங்கே தான் நீங்கள் வந்து ஆஸ் அ பேரண்ட் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது, முதல் 2 வருஷம் குழந்தை பிறந்து 2 வருஷத்துக்குள்ளே நம்ம சரியான கம்யூனிகேஷன் பேட்டர்ன் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து குழந்தை வந்து தன்னோட உலகத்தில் நம்பலாமா கூடாதா அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த 1st 2 இயர்ஸ் நம்ம சரியானபடி நம்ம வந்து கம்யூனிகேஷன் நீட்ஸை புரிஞ்சுக்கிட்டோம், அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் லேட்டர் ஏஜஸ் போகும்போது அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிடிவாதம் பிடிச்சா கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம், அந்த எக்ஸ்ட்ரீம் கிரையிங் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக நியூரோசயின்ஸ் ரிசர்ச்சில் வந்து அவங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமாக அழுகக்கூடிய சில்ட்ரன் சரியானபடி பேரண்டோட ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னா, அவங்க வந்து அடல்ட் லைஃப்பில் நிறைய வன்முறையை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரூஃப் வந்திருக்கு. ஸோ இதனால நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, ரொம்ப நேரம் குழந்தைய வந்து அழுவ விடக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் அழுக மூலமாக அவங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே தான் நம்ம சரியான பேலன்ஸ் செட் பண்ணணும். ஸோ ஒரு சைல்டோட க்ரைங் பிஹேவியர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிறைய சில்ட்ரன் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த 1st 2 இயர்ஸ் சரியாக கம்யூனிகேஷன் பேட்டர்ன் செட் ஆகலைன்னா, லேட்ரான் தூக்கத்துக்கு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, சாப்பாட்டுக்கு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, எல்லா அழுகையும் ஒரே மாதிரி ஆகிடும். நம்ம என்னென்னா ஏன் அழுகுறாங்க அப்படின்றது கூட தெரியாமல் போயிடும். ஸோ இங்கே தான் வந்து விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் வீட்டில் கொஞ்சம் கண்டிப்பாக மணல் வைங்க. ஈர மணலில் ஒரு குழந்தை வந்து நிறைய விளையாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, தன்னோட ஃபீலிங்ஸ் நிறைய உணர்வுகளுக்கு வந்து நம்மளுக்கு பேர் தெரியாது, ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறோன்றது தெரியாது. பெரியவங்களாக இருக்கும்போது நம்மளுக்கு அடல்ட்ஸாக இருக்கும் போது நல்ல கோப்பிங் மெக்கானிசம் இருந்தது அப்படின்னா, நல்ல ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா, எந்த ஒரு இமோஷன் வந்தாலும் அது என்ன அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியும். இமோஷனல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை சரியானபடி நம்ம பயன்படுத்திப்போம். ஆனால் நம்மளுக்கு சரியான ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பேட்டர்ன் தெரியுமோ அதை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆங்கர் கோபத்தை மட்டும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க வீட்டில் அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு ஃபீலிங் குற்ற உணர்வு வந்தாலும் சரி, வருத்தமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு சில சமயம் சந்தோஷத்துக்கூட அந்த மாதிரி இருக்கலாம், சந்தோஷமா இருந்தாலும் சரி, பொறாமப்பட்டாலும் சரி, கோபத்துல மட்டும்தான் நான் அதை வெளிப்படுத்துவேன். ஏன்னா எனக்கு வீட்டில் வந்து கோபத்தை மட்டும்தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்க அம்மாவுக்கு கோவம் வரும், அப்பாவுக்கு கோவம் வரும், நானும் கோவப்படுறேன் அப்படின்ற மாடல் பிஹேவியராகவும் இருக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமானது, கோவப்பட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து சாதிக்க முடியுது அப்படின்ற லெவலுக்கு போயிடும். இதுதான் நெக்ஸ்ட் லெவலில் குழந்தை வந்து அழுதா சாதிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு ஒரு கனெக்ஷன் செட் பண்ணியிருக்கோம். அதுதான் டேஞ்சரஸ். ஏன்னா மற்றபடி ஒரு கை குழந்தை அழுவும் போதோ இல்லை 3 வயசுக்குள்ளே அழுவும் போதோ சைல்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியலை அப்படின்றதுனால, சிம்பிளாக நீங்கள் செய்யக்கூடியதை குழந்தைய உங்களோட கையில் தூக்கிக்கிங்க, காம் டவுன் ஆகிற வரைக்கும் பேசாதீங்க. அதாவது அமைதிப்படுத்துறதுக்கு அவங்கள வந்து ஹேண்ட்ஸோ இல்லை பேக்கோ நீங்கள் லைட்டாக ரப் பண்ணிவிட்டு
சரி கண்ணு நீ என்ன சொல்கிறன்றது நான் புரிஞ்சுக்கிறேன், நீ அமைதி ஆகிடலாம் வா அப்படின்னு சொல்லி காம் டவுன். நீங்கள் ஃபஸ்ட்டு காம் டவுன் ஆகணும். நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருந்தீங்கன்னா சைல்டும் அதையே பிக்கப் பண்ணிப்பாங்க. நிறைய டைம்ஸ் என்ன ஆகிடும்னா குழந்தை அழுவுறதுக்கு காரணமே பெற்றோர்களோட பதட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஹோட்டலில் குழந்தை அழுவும் போது நம்ம எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த டென்ஷனில் டே சும்மாறா அப்படின்னு நீங்கள் இன்னும் கோவப்படும் போது ஏற்கனவே அந்த சைல்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயத்தை நீங்கள் சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் சில்ட்ரனுக்கு வந்து இமோஷன் வந்து சப்ரஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இன்னும் அதிகமாக அவங்க அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஹோட்டல்லையே அழுகுறாங்க அப்படின்னா கண்ணு எதுவாக இருந்தாலும் அமைதியாகிட்டு சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதே போல் ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களோட ருட்டீன் ஸ்லீப் டைம், இப்போ குழந்தை ஏற்கனவே 9 மணிக்கு தூங்குறாங்க அப்படின்னா நீங்கள் 11 மணிக்கு நீங்கள் அவங்கள ஹோட்டல் கூட்டிகிட்டு போகும்போதோ இல்லை 9:30 மணிக்கு ஹோட்டல் கூட்டிகிட்டு போகும்போது தூக்கத்தினாலேயே அவங்களுக்கு வந்து அழுக வரலாம். ஸோ பேசிக் நீட்ஸை வந்து நீங்கள் சரியானபடி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ருட்டீனில் போனீங்கன்னா இந்த அழுக அப்படின்றது இருக்காது. நிறைய டைம்ஸ் பெற்றோர்களை நம்ப பண்ணுற மிஸ்டேக்கில் தான் அந்த அழுக அதிகமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஃபேமிலியில் வந்து நிறைய பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தை அழுவ ஆரம்பித்தோடனே எது கேட்குறானோ கொடுத்துருமா, குழந்தை எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதில் தலையிட ட்ரை பண்ணுவாங்க. அதில் எங்கே குழந்தை கற்றுக்குது அப்படின்னா, ஓ பாட்டி முன்னால் அழுதா அம்மா கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கலாம். ஸோ தாத்தா பாட்டி இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சைல்டோட டிசிப்ளின் வந்து பெற்றோர்களுக்கு மட்டும் கொடுங்க. உங்கள் சைடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டீனேஜில் வந்து யாராலையும் அந்த சைல்டோட கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன், அதாவது அழுக மூலமாக சைல்டு நம்மளோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அங்கேயுமே நீங்கள் காம் சுச்சுவேஷனில் இருந்துட்டு அமைதியாக இருந்துட்டு கண்ணு நீ அழுது முடிச்சுட்டு என்கிட்ட வந்து பேசு, நீங்கள் அழுகிற வரைக்கும் நான் வந்து இந்த சுச்சுவேஷனில் நான் இறங்க மாட்டேன் அப்படின்றது கிளியராக சொல்லலாம். ஏன் அப்படின்னா அழுத சாதிக்கிற பழக்கத்தை முதலியே நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் எந்த ஒரு விஷயம் சாதிக்கணும்னாலும் ஒரு குறுக்கு வழியில் தான் போய் பழகுவாங்களே வழிய நேரடியாக எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது சால்வ் பண்ணலாம் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ற லெவலுக்கு யாரோடையும் அவங்களால ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போயிடும். இதனால் அவங்களுக்கு வந்து ஒர்க்லேயும் வந்து உறவுகள் பிரச்சனை இருக்கும், மேரேஜ் இல்லை மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப்லையுமே வந்து உறவுகளில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா எப்போவுமே அந்த பொய் சொல்லி ஒரு ஏமாற்றத்தில் தான் மற்றவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்ம் இஃபெக்ட்ஸ் இதில் இருக்கிறதுனால உங்களோட சைல்டோட கிரையிங் பிஹேவியர் ஃபர்ஸ்ட் பிசிக்கலா இருக்கா பிசியோலாஜிக்கலா இருக்கா, பிசிக்கல் அப்படின்னும் போது அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்னால இருக்கா இல்ல பிசியோலாஜிக்கல் அப்படின்னும் போது பசி தாகம் தூக்கம் அதுக்காக இருக்கா, மூணாவது உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரெஸ்பான்ஸ் நீங்க வந்து மாத்தணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், காமா இருங்க. காமா நீங்க அமைதி ஆயிட்டீங்க அப்படின்னாலே சைல்டை புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாகும். அதை வச்சு நீங்க இன்னும் ஈஸியரா இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.